ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம் சாயப்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. இந்த சமையல் அறையில் நாம் இந்த ஒரு பொருளை மட்டும் ஒற்றைப்படியில் வாங்கக்கூடாதுங்க. ஒற்றைப்படினா ஒரு பொருளாக வாங்கக்கூடாது, இரண்டாக தான் வாங்கணும். நம்ம நிறைய பேர் தெரியாமல் செய்கிற இந்த தவறுனால தாங்க நம்ம வீட்டில் பணமே தங்கறதில்ல. அதுவும் இது மகாலட்சுமிக்கு உகந்த இந்த பொருளை நம்ம எப்பவும் ஒற்றையாக தான் வாங்கியிருப்போம். ஆனால் நீங்கள் அப்படி இரட்டையாக வாங்கியிருந்தீங்கன்னா, இரண்டு பொருளாக வாங்கியிருந்தீங்கன்னா தப்பே இல்லை. அதுவே ஒன்றாக இருந்தால் உடனடியாக இப்போவே அதை இந்த பதிவை பார்த்த உடனே வாங்கி வைங்க. அப்படி வாங்கி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நீங்கள் தெரியாமல் செய்த அந்த தவறுனால் இழந்த பொருளும் கண்டிப்பாக கடன் பிரச்சனையும் நீங்கும். கண்டிப்பாக செல்வ செழிப்போடு இருப்பீங்க. மகாலட்சுமி தான் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க. அதுவும் அந்த பொருள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் அறை இருக்கு இல்லைங்களா, சமையல் மேடையில் அடுப்புக்கு பக்கத்தில் உங்களோட வலது கை இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நேராக அந்த மூலையில் தான் நீங்கள் இதை வைக்கணும். என்ன பொருள் அப்படின்னு பார்க்கும்போது உப்பு ஜாடிங்க. உப்பு ஜாடி வாங்கும் பொழுது ஒரே ஒரு ஜாடி தான் வாங்குவீங்க. அதே போல் உப்பு ஜாடி ஒற்றைப்படியில் வாங்கக்கூடாது. கூடவே ஒரு சின்னதாகவாச்சும் ஒரு சின்ன ஜாடியாச்சும் வாங்கணும். அதில் தூளுப்பு கொட்டி வைக்கலாம், இல்லை பக்கத்துலேயே அதில் வந்து நாம் புளி போட்டு வைக்கலாம். இது போல் உங்களுக்கு எது சௌகரியமோ ஊறுகாய் போட்டு வைக்கலாம், இது போல் எது வேணாலும் போட்டு வைக்கலாம். ஆனால் இரண்டு ஜாடி தான் வாங்கணும். இப்படி இரண்டு ஜாடி வாங்கி அந்த ஜாடிக்கு பக்கத்துலேயே தான் வைக்கணும். துணை ஜாடி வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு மகாலட்சுமி தான் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க. ஒற்றைப்படையில் வாங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம வீட்டில் செல்வம் தங்கவே தங்காது. அந்த காலத்தெல்லாம் அடுப்பு வாங்குவாங்கங்க. அதுக்குள்ளேயே ஒரு குட்டி அகல் விளக்கு, மண் விளக்கு ஒன்று போட்டு கொடுக்க சொல்லி வாங்குவாங்க. அதே போல் ஒரு ஃபர்ஸ் வாங்கினா கூட சரிங்க, நாம் இப்போவே கூட அதில் வந்து நீங்கள் ஒரு ரூபா போட்டு தான் வாங்கணும். இது போல் இது இருக்கும் பொழுது உப்பு ஜாடி வாங்கும் பொழுது கூடவே ஒரு குட்டியாகாவது, அதே ஈக்குவல் சைஸ்லேயும் வாங்கலாம், குட்டியாகாவது ஒரு ஜாடி வாங்கிட்டு வந்து அதில் வச்சு உடனடியாக அந்த இடத்துல பொருள் கொட்டி வைங்க. இப்படி கொட்டி வழிபடும் பொழுது உங்களுக்கு செல்வம் பல மடங்கு பெருகும். மகாலட்சுமி தான் நிரந்தரமாக தங்குவாங்க. அப்படி நிரந்தரமாக தங்கும் பொழுது நமக்கு செல்வம் பல மடங்கு பெருகி பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவை முழுவதுமாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே போல் கடைப்பிடிங்க. அப்படி நீங்கள் கடைப்பிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.